Hi friends, in the video, we have 2023 question papers. We have 13 exams. So, that is the Tamil Nadu related schemes. We have to talk about so, we have to talk about Tamil Nadu Unit 9 or subject. We have schemes and the schemes. That is the exams. 1 or 2 questions are Tamil Nadu related schemes. So, we have to repeat the questions. So, in the questions, we will talk about what type of schemes we are going to talk about. நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் எதுவுமே இதில் ஒரு 23 schemes பார்க்க போகிறோன்னா இதில் ஏதோ ஒன்று வந்தால் கூட உங்களுக்கு கெயின் தான். ஸோ அதனால் கரெக்டாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், கீழ்காண்பவற்றுள் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பயனாளிகள் யாவர்? ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் இதனோட பயனாளிகள் யாருன்னா கிளாஸ் 1 to 8 ஸ்டாண்டர்டை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எஜுகேஷன் அட் ஹோம் இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பீரியட்ல நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கிடைக்காம போயிடுச்சுல, அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வாலண்டியர்ஸ் மூலம் இந்த அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அதாவது மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸோ இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் படிப்பு விட்டு போன குழந்தைங்க இவங்களுக்கான ஒரு வாலண்டியர்ஸ் டீம் வந்து செட்டப் பண்ணி அவங்களுக்கான எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, பின்வரும் கூற்றுகளில் பொறியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்கள் என்ற முயற்சியுடன் தொடர்பில்லாதது எதுனா கேட்குறாங்க. வெஸ்ட்டு வெஸ்ட்டுனா என்னென்னா விமன் இன் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதில் தொடர்பு இல்லாதது எதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வெஸ்ட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இவங்களால வந்து இதை தொடங்கப்பட்டது கிடையாது. இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்னால தொடங்கப்பட்டது. ஸோ வேறு என்னென்ன தான் இதில் கரெக்டானதான் பார்ப்போம். வெஸ்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பின்னணி கொண்ட பெண்களுக்கு பயிற்சி அளிக்கும், சயின்ஸ் பேஸ்டு உள்ள விமனுக்கு வந்து ட்ரைனிங் தராங்க. நெக்ஸ்ட்டு, பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பொறியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான கல்வி மற்றும் தொழில்களையும் தொடர்ந்திருக்க ஊக்குவிப்பதற்காக. ஸோ இந்த ஃபீல்டு மெயினாக இன்ஜினியரிங் சயின்ஸ் டெக்னாலஜி அதில் இன்னும் இது பண்ணுறதுக்கு. அப்புறம் டிஜிட்டல் கன்சார்டியம் ஒரு டிஜிட்டல் கூட்டமைப்பும் இதில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வெஸ்ட் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்னு ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு திட்டம் வந்து இருக்குது. ஸோ அந்த திட்டத்து கீழே தான் இது வந்து மெயினாக வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து வருது. பிரைம் மினிஸ்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் அட்வைசரி கவுன்சில் அது மூலமாக தான் இந்த திட்டம் வந்து வந்திருக்கு. மினிஸ்டர் ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் என்ற திட்டத்து கீழே தான் வருது. ஸ்டெம்னா சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு, ஐஏஒய் என்ன அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறது? ஸோ இந்திரா ஆவாஸ் யோஜனா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இந்த ஆவாஸ் யோஜனா அப்படின்னாலே வந்து ஹவுசிங்கான ஒரு ஸ்கீம் தான். ஸோ ஹவுசிங் ஃபார் ஆல்ஸ் இதுதான் இதனுடைய மோட்டிவ் வந்து. இப்போ வந்து இது வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவாக இந்த ஸ்கீம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 1985 வந்து லான்ச் பண்ணி இருக்காங்க. ராஜீவ்காந்தி தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து மெயினாக வந்து இந்த அர்பன் ஏரியாவில் உள்ள பாவர்ட்டி அதாவது வறுமையை போக்குறதுக்காக நகரப்புறம் இருக்கிற வறுமையை போக்குறதுக்காக ஹவுஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து கட்டித்தரதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. இந்த பிபிஎல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு பிரதம மந்திரி கிரீஸ் சின்சாயி திட்டத்தின் பிஎம்கேஎஸ்ஒய் நோக்கம் எதை அடைய வேண்டும்? இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் க்ராப்ஸ் பர் ட்ராப் தான் இதனுடைய நோக்கமே. இந்த ட்ரிப் இரிகேஷன் இது மூலமாக தான் இது வந்து அட்டைன் பண்ணுறாங்க. மெயினாக இரிகேஷன் ஃபெசிலிட்டி தர்றது தான். இது வந்து 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மொத்தமாக ஒரு 22 லட்சம் ஃபார்மர்ஸை நோக்கி தான் இந்த திட்டம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டம் வந்து இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க.
நான் சொல்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு ஒரு கேள்வி தான். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை எங்கேயும் வந்து இது நார்மலாக இது வந்து நம்ம ஞாபகம் இருக்கோம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காதிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு நோட்டு போடுங்க. அந்த நோட்டில் ஒவ்வொரு டாப்பிக்கும் பத்து பத்து பக்கம் விடுங்க. அஞ்சு அஞ்சு பக்கம் வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்த விஷயத்துக்கான நோட்ஸ், அஞ்சு பக்கம் வந்து இந்த மாதிரி புதுசாக தெரிஞ்சுக்கிற விஷயத்துக்கான நோட்ஸாக இருக்கட்டும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எங்கேயுமே இது நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிதான் நினைக்கவே நினைக்காதீங்க, சான்ஸே இல்லை. இதில் வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. குறைந்தபட்ச ஊதிய சட்டம், இது வந்து 1948, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேசிய ஜவுளி கொள்கை, இது வந்து கரெக்ட், 2000. நெக்ஸ்ட்டு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், செயல்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1973 ஐ திங்க். ஸோ நான் நோட்ஸ் எடுத்து வச்சா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. 24 ஜனவரி 1973 நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தொழிலாளர்கள் இழப்பீடு சட்டம், இது வந்து 1923, கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட பெண் குழந்தை பாதுகாப்பு மற்றும் கல்வி, இந்த பேட்டி பச்சோ பேட்டி பதோ இந்த திட்டம், இதனுடைய நோக்கம் எது வந்து கரெக்ட் இல்லை கேட்குறாங்க, நாட் ட்ரூ, உண்மை அல்லன்னு கேட்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்பு பாலினம் மற்றும் பாலின தெரிவு அழிப்பை தடுத்தல். ஸோ இதை வந்து கரெக்டு தான், இந்த ஜெண்டர் பயாஸ்ட் அதாவது இன்இக்வாலிட்டி அந்த இதை தான் அழிக்கிறது தான் இதனுடைய நோக்கம். பெண் குழந்தையின் வாழ்வை உறுதி செய்தல், ஸோ இது வந்து கரெக்டு தான். பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல், ஸோ எஜுகேஷன், அப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அப்புறம் இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, இது எல்லாமே இதனுடைய நோக்கம் தான். டு ப்ரொவைட் ஒன்லி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு விமன், இது வந்து வேலை வாய்ப்பை பற்றி கிடையாது, அவங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் லைவ்லிஹுட் அண்டு செக்ஸ் ஈக்வாலிட்டி இதெல்லாம் தர தான் இதனுடைய நோக்கம். ஸோ இதில் வந்து 4th மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் வந்து இதனுடைய நோக்கம் கிடையாது. இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் இதுவும் 2015 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து 2011 பார்த்திங்கன்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருந்திருக்கு, 918 தான் இருந்திருக்கு 1000. அதுக்காக தான் இந்த மாதிரி திட்டம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்ட். ஸோ அதை பற்றிய ஒரு கேள்வி, இது வந்து தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவங்களுக்கான ஒரு வெல்ஃபேர் போர்டு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்குது, இதுக்கான ஒரு வெப்சைட்டே இருக்குது, 2008 தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகள் நலவாரியம், திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்கான முக்கிய அமைப்பாக உருவாக்கப்பட்டது. ஸோ அவங்களுக்கான சமூக பாதுகாப்பு, சோஷியல் செக்யூரிட்டி இது வந்து தராது. அதுக்கப்புறம் வருவாய் உதவி, வீட்டு வசதி, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பு. ஸோ அவங்களுக்கான இன்கம், வீட்டு வசதி, கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதார வசதி இது எல்லாத்தையும் பண்ணித்தரது தான் இந்த போர்டோட வேலை. திருநங்கைகளின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய என்ன செய்யலாம் என்று விவாதிக்க சமூகத்தின் பல்வேறு பிரிவினரையும் தனியார் துறையினரையும் ஒன்றிணைக்கும் ஒரு தளம் இது கிடையாது. இதில் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்மேஷன் தான் கிடையாது. ஸோ அதனால் இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் கரெக்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸெண்டர் இவங்களுக்கான ஒரு ஆட்டோ, இவங்க என்ன பிஸ்னஸ் நடத்தினாலும் அதுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இவங்களுக்கான பென்ஷனும் மந்த்லி பென்ஷனும் வந்து தராங்க. அடுத்து நவீன ஜனநாயக அரசுகளின் அரசியல் கட்சிகளை பற்றிய பின்வரும் கருத்துக்களில் சரியான கருத்துக்களை அடையாளம் காண்க. ஸோ இது வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டடில் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஸோ இது பொறுத்த வரைக்கும் பழமைவாத கட்சிகள் மாற்றமில்லா நடைமுறைகளில் நம்பிக்கை கொண்டுள்ளன. ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ் தான் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேட்டஸ்கோ அதாவது மாற்றமில்லா விஷயத்தில் தான் நம்பிக்கையாக தான் இருக்காங்க. நமக்கு வந்து அதுக்கான சில பார்ட்டிஸ் தான் வந்து தெரியும். அரசியல் கட்சிகள் சித்தாந்தங்களின் படி வகைப்படுத்தப்படுகின்றன. ஸோ இவங்களுக்கான சில ஐடியாலஜிஸும் இருக்குது. இது 1 and 2 தான் கரெக்டு. இதில் வந்து பாருங்கள், இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஆகியவை வலதுசாரி கட்சிகளுக்கு உதாரணங்கள். ஸோ எனக்கு வந்து இது தெரியல, ஐ திங்க் இது ரெண்டுமே தப்பு தானா, மேபி இது வந்து லெஃப்ட் சைட் பார்ட்டிஸாக இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லலாம். தீவிர மாற்றத்தை வலியுறுத்தும் கட்சிகள் வலதுசாரியாகவும், பழமைவாத கட்சிகள் இடதுசாரியாகவும், தாராளவாத கட்சிகள் நடுநிலை கட்சிகளாகவும் கருதப்படுகின்றன. ஸோ இதுவும் எனக்கு தெரில, மேபி இது ரெண்டுமே மாறலாம். ஸோ இது ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து பண்ணலாம், பட் 1 and 2 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர்.
நம்ம வந்து ஒரு க்வெஸ்சனா அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதனோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் வேறு விதமாக எக்ஸாமில் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். தமிழ்நாடு குடிசை பகுதி மற்றும் மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு எது? ஸோ தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு. இதுக்கு வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்தது பார்த்திங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் தான். இது வந்து இப்போ வந்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு ஸ்லம் ஏரியா ஆக்ட் 1971 மூலமாக தான் இந்த போர்டு வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இவங்களோட இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லம் இதை வந்து எராடிகேட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் நிறுவாக்கப்பட்டது. இது வந்து August 1987. ஸோ நேஷ்னல் பாலிசி ஆஃப் சைல்டு லேபர் இது வந்து ரொம்ப முக்கியம். இதே மாதிரி சைல்டு லேபர் ஆக்ட், சைல்டு லேபர் பாலிசி இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். நெக்ஸ்ட்டு 2018 தமிழகத்தின் குழந்தை இறப்பு விகிதம். ஸோ இது வந்து 2018 வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு 15. நான் நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் 2020 வந்து 13 கொடுத்துருக்காங்க. 1000 பேர்த்க்கு வந்து 13 குழந்தைங்க இறக்குறாங்கன்னு. ஸோ இது வந்து 2018-15 இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழக உள்துறையினரால் இ சலான் முறை எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? இது வந்து எதற்காக பார்த்திங்கன்னா போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணித்தல் மற்றும் கட்டுப்படுத்துறதுக்காக. இது மெயினாக வந்து டிராஃபிக் வயலேஷன்ஸ் மீறனா இந்த இ சலான் சிஸ்டம் வந்து இருக்குது. 2011 மக்கள்தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் எதுன்னா கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சைல்டு செக்ஸ் ரேஷன் வந்து 1943 இருக்குது. நெக்ஸ்ட்டு இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் தமிழகத்தில் முதல் கட்டமாக எந்த மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? ஹோம் பேஸ்ட் கேர் ஃபார் யங் சைல்டு. இது வந்து முதல் கட்டம் வந்து விருதுநகர் அண்டர் ராமநாதபுரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, செகண்ட் ஃபேஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கிட்ட திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, தேனி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவாரூர், திண்டுக்கல் இந்த மாதிரி செகண்ட் ஃபேஸ் 2019. இது வந்து 2018 ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்திருக்கு. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இவங்களாம் சேர்ந்து தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது மெயினாக வந்து சைல்டோட நியூட்ரிஷன் பேஸ் பண்ணி தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இவ்வீரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா புவர் விடோஸ் ஏழை விதவை பெண்களின் மகள்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் இது. கீழ்காணும் திட்டங்களில் எந்த திட்டத்திற்கு உலக வங்கியின் நிதியுதவி வழங்கப்படுகிறது? ஸோ எந்த திட்டம் பார்த்திங்கன்னா புதுவாழ்வு ஸ்கீம். புதுவாழ்வு ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் வறுமையை வந்து ஒழிக்கிறதா இதனுடைய நோக்கம். 2005 வந்து தொடங்கியிருக்காங்க. 717 crore இதுக்கான பட்ஜெட் டார்கெட். மொத்தமாக வந்து 16 டிஸ்ட்ரிக்டில் அப்போ வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாகும். ஓகே, இது இல்லைன்னா சொல்ல முடியாதுல்ல. திட்டங்களை முறையாகவும் திறமையாகவும் செயல்படுத்துவது மிக முக்கியமானது. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான், ஏஎன்பி கரெக்ட். நெக்ஸ்ட்டு மூன்றாம் பாலின நலவாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தேர்ட் ஜெண்டர் வெல்ஃபேர் போர்ட் 2008 வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு. அடுத்து இந்த டாஷ் ஸ்கீம், அதாவது டாஷ் திட்டம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒருங்கிணைந்த உதவிகளை பெற்றுத்தருவது, பாதிக்கப்பட்ட பெண்கள் கவனித்தல், மனநிலை மேம்பாட்டு திட்டம், பொது மற்றும் தனியார் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுத்தல். ஸோ விமன் வந்து வயலேஷன்னா அவங்களுக்கான ஒரு சேஃப் இது தர்றது வந்து பார்த்திங்கன்னா சக்கி திட்டம். இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒன் ஸ்டாப் சென்டர் ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், மெடிக்கல் அசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி அவங்களுக்கான லீகல் எய்டு, ஷெல்டர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு டேஷ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான அமைப்புன்னு கேட்குறாங்க. ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் இது வந்து 1993 வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து ஒரு விமன் சேர்பர்சன் அண்ட் 9 மெம்பர்ஸ் வந்து இந்த கமிஷனில் வந்து இருக்காங்க. ஸோ பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு குழு தான் அது. தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் இது வந்து 2007.
அடுத்து 1992 முதலாவது அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. ஸோ இது வந்து கரெக்டு தான். குறிப்பாக பெண்களின் புகார்களை பதிவு செய்வதற்காகவும் அவர்களின் குறைகளை கலைக்குவதற்காகவும் உருவாக்கப்பட்டது. ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ கரெக்டான இது தான். அடுத்து தமிழ்நாட்டில் எண்ணிலக்க முடுக்கி திட்டத்தின் நோக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2019 கிட்ட இந்த ஸ்கீம் வந்ததற்கு இதனோட நோக்கம் வந்து புதிய தொழிற்சாலைகள் தொடங்குவது. மெயினாக வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதுலேயும் மெயினாக வந்து இந்த அமெரிக்கா பேஸ்டு தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ் அசோசியேஷன் அவங்கள்ட்ட வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வாங்கி நம்ம இதில் வந்து புதிய இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குனா இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ நான் இது வந்து 13 கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுக்கல, ஒரு 5-6 கொஸ்டின் பேப்பர்லேருந்தா ரிமைனிங் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் வந்து பார்ட் 2 வீடியோவாக தரேன். ஸோ தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் நம்ம ஒரு செக்மெண்ட்டாக பார்த்துப்போம். இதை தவிர்த்து வேறு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அதையும் நம்ம வந்து 2023 என்ன ஸ்கீம் ஜென்ரலாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு செக்மெண்ட்டாக பார்ப்போம். அண்டு இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொரு இதாக விமனுக்கு, சைல்டுக்கு, எஜுகேஷனுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன தான் பண்ணியிருக்காங்க அது ஒரு செக்மெண்ட்டாக பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு வீடியோலாம் அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த இதுலேயும் வந்து ரிமைனிங் ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதில் என்னென்ன தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து பாருங்கள். ஒரு 5-6 கொஸ்டின் பேப்பரில் இவ்வளோ ஸ்கீம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் 2-3 கொஸ்டின் அது 3-4 கொஸ்டின் அது வந்துடுது தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்லேருந்து. ஸோ கேர்ஃபுல்லாக இதை வந்து படிச்சுக்கோங்க. இன்னொரு 5-6 கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதையே நான் அனலைஸ் பண்ணி பார்ட் 2 வீடியோவாக தரேன். இதை தவிர்த்து எக்ஸ்பெக்டட் என்ற பட்சத்தில் 2023க்கான ஸ்கீம்ஸ், ரிமைனிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ.